வணக்கம் நண்பர்களே. அகுஜா 250 வாட்ஸ் ஆம்பிளிஃபையரில் ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா, ஆடியோ வந்து திடீர் திடீர்னு வரும், திடீர்னு வராது அந்த கம்ப்ளைண்ட்டு. அதேமாதிரி திடீர்னு மூக்கு அடைக்கிற மாதிரி படிக்கும் அந்த கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. அதுக்கு என்ன மாத்திரான்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த லேப்டாப்பில் ப்ளே ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் வாலியூம் வைக்கிறேன் பாருங்கள். நான் வாலியூம் ஏற்றுறேன், இருந்தாலும் வந்து சவுண்டு வரல. திடீர்னு சவுண்டு வருது, திடீர்னு வரமாட்டேங்குது. பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு மாதிரி இறையிற மாதிரி சவுண்டு வருதா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கண்ட்ரோலை முதல் மாற்றி பார்க்கலாம். மாற்றி பார்த்துட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். சரிங்களா, திடீர்னு வருது, திடீர்னு வரமாட்டேங்குது. இப்போ என்கிட்ட ஒரு பிலிப்ஸு வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது, சும்மா செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு மாற்றிட்டு திருப்பி நான் வர்றேன். இப்போ கண்ட்ரோல் வந்து நான் டெம்பரவரியாக மாற்றிருக்கேன். இப்போ இந்த ஆம்ப் ஆன் பண்ணிக்கலாம். இந்த லேப்டாப்பில் ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ இதில் வால்யூம் வச்சு காட்டுறேன். எந்த இறைச்சலும் இல்லை. குறைக்கிறேன். அந்த சரசரப்பு எதுவுமே இல்லை. அப்போ இதை பொறுத்தளவுக்கு கண்ட்ரோல் தான் கம்மியாண்டு. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது கண்ட்ரோல் வந்து மாற்ற தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதை டஸ்ட்டு ஏறி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, இந்த கண்ட்ரோலில் வந்து சுச்சி கிளீனிக் ஆயில்னு சொல்லி எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கிடைக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட சொல்லியிருப்பேன். அதில் வந்து இந்த கேப்பில் விட்டு இந்த கண்ட்ரோல் வந்து 2-3 திருகு திருகி பாருங்கள். திருகி பார்த்தா சரியாயிரும். சப்போஸ் அது திருகியும் சரியாகலைன்னா, இது என்ன வேல்யூ கண்ட்ரோல் போட்டிருக்காங்களோ அதே கண்ட்ரோலை நம்ம மாற்றணும். அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. இது இந்த ஆம்பிளிஃபையரில் இந்த கம்ப்ளைண்ட் நான் அட்டன் பண்ணேன். இது அதனால் ஒரு சின்ன ஷார்ட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நன்றி நண்பர்களே.